Hi friends, Kong Si Fa Chai. Happy Chinese New Year. Hi friends, Iniki. Hi friends, Iniki in the school is Chinese New Year celebration. Anala nanga snacks ella vaangittu school ku porom. Color dress potukittu school ku porom. Iniki enga school la party Chinese New Year. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு மாலில் சைனீஸ் நியூ இயர்க்கு வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு கிஃப்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நிறையா இந்த மாதிரி செடிகள்லாம் வச்ச கிஃப்ட்ஸ் வந்துட்டு முன்னாடி டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. நிக்கிதா ரிஷ்தா வந்துட்டு ஸ்கூல் போயிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஷாப்புக்கு போனப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் இந்த சைனீஸ் நியூ இயர்க்காக இந்த டெக்கரேஷன் பண்ணது அப்படியே அந்த கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் நியூ இயர்க்காக அந்த ஷாப்பில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிக்கிதாவும் ரிஷ்தாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சின்னதாக அவங்களுக்கு வந்துட்டு சின்ன காம்படிஷன் மாதிரி நடந்துச்சு. ஸோ அதில் டிராயிங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ட்ரா பண்ணாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேக்கு அந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நிக்கிதாக்கும் ரிஷ்தாக்கும். ஸோ இப்போ நிக்கிதா கையில் காமிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங் பவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் நியூ இயரில் வந்துட்டு சைனீஸ் அவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே தருவாங்க. ஒரு மொய் மாதிரி நம்ம ஊரில் பேச்சில் சொல்லணும்னா மொய் பணம் மாதிரி தருவாங்க. அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டு நம்ம தீபாவளிக்கெல்லாம் எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் தருவோம் அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் வந்துட்டு இங்கே அவங்க ஸ்கூலில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்வீட்ஸு. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் சைனீஸ் நியூ இயருக்கு ஆரஞ்சு தான் வந்துட்டு இவங்க தருவாங்க. ஸோ அதனால் ஆரஞ்சு ஃப்ரூட்டு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூலில் இவங்க செலிப்ரேட் பண்ணி இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணது. எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்மளோட இஷ்டம்தான், நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வாங்கிட்டு வந்ததில் வந்துட்டு இவங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி தருவாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அன்பாக்சிங்காக ஒன்று வந்துட்டு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது, இப்போ தான் வந்துட்டு வாங்கினோம். ஸோ இந்த ரியல்மி வந்துட்டு ஏர்பட்ஸு ஒயர்லெஸ்ஸு இப்போ தான் வந்துட்டு டெலிவர் ஆச்சு. ஸோ அதுலேருந்து சின்னதாக சின்ன ஒரு கிளிப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் டெலிவர் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு. ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ பார்த்தோம், பார்த்ததை ஆர்டர் பண்ணோம். பட் அகெயின் நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படி இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அவங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 weeks ஆச்சு, இன்றைக்கி தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. என்னால் ஓப்பன் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே வர ஒரு பேக்கிங் இருக்குது, சின்ன பேக்கிங்கு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது போல் இருக்குது. க்ரீன் கலரில் லைட் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ அது எப்படின்னு தெரில, சார்ஜ் போகணும்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் கூட பேர் பண்ணோம் இந்த டிவைஸை, அதுக்கப்புறம்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் போர்ட் இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் உள்ளார வச்சு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் இந்த டிவைஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வாங்கணும்னு பிளான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கிட்ட டைம் வந்துருக்கு வாங்கிருக்கு.
ஸோ இது கூட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஒரு கேபிள். ஸோ பேசிக்காக இந்த டிவைஸு ப்ளஸ் இந்த சார்ஜிங் டிவைஸ், ஸோ இவ்வளோ தான் இந்த பேக்கிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை நம்ம மொபைலோட பேர் பண்ணிடலாம். மலேசியாவில் பார்த்தீங்களா, இங்கே ஒரு பெவிலியன் மால்னு ஒரு மால் இருக்கும். ஸோ அந்த மாலில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயருக்காக அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தது. இது ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் வந்துட்டு சைனீஸ் நியூ இயர் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்ஸில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஹாலோகிராம் 3D புல் வந்துட்டு இவங்க செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அந்த புல் வந்துட்டு அந்த COVID-19 வந்துட்டு உடச்சிட்டு வர மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலாகில் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பை பாய்.